சார், பேருக்காகலாம் சொல்லாதீங்க சார். அருமையான ஒரு பட்டிமன்றத்திலே பேசுவதற்கும் பாடுவதற்கும் எங்களை எல்லாம் அழைத்திருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே. இப்ப தெரியுதா? இன்னும் ரெண்டு போக்கு சொல்லிட்டு எடுத்து, இதுக்கு அடுத்தலாம் தெரியும். போனேன், ரெண்டு போக்கு சொல்லிட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன செய்ய, உங்க மேல லைட்டை கட்டிட்டு வந்துருங்க. ஏய் கனிமொழி, வந்து விட்டேன் சார். நான் என்ன நைட் சப்பரமா? எம்எல்ஏ லைட்டை கட்டிட்டு நைட் சப்பரமாவா? யோ, நடுவர் அவர்களே, இன்றைக்கி சாதாரண நடுவர் கிடையவே கிடையாது. நிஜமாகவே சொல்கிறீங்க, இப்பேற்பட்ட மேடையில் தான் இவரோட புகழாக நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனல்கள்லையும் எத்தனையோ தொலைக்காட்சி சேனல்களையும் இவர் பேசின ஜோக்குகளையும் எல்லாம் சந்தோஷமாக நீங்கள் ரசிச்சிருக்கலாம். ஆனால் மேடையிலேயே அமர்ந்து கொண்டு அடுத்து நான் தான் பேச வர்றேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் பேச முடியாத அளவுக்கு சிரிப்பு காட்டுற கிச்சு கழிச்சுக்கிட நடுவர் அவர்களே. இப்படியா கிச்சு காட்டுறா? என்ன என்ன ஒரு அளவிற்கு நடுவர் அவர்களே, எதிரே வந்து பேசிட்டு போனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும், பொசுக்கன் தீர்ப்பு சொல்லுவீங்க, பதறிட்டேன் நானு இல்லையா? ஏதோ அதுக்கு சாட்சி வேற இல்லையா? உடனே இவங்க சார் பெரிய கூட்டணி, ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, பணக்காரர்கள் சீசனுக்காக காத்திருக்க, கொட்டுகின்ற வியர்வையிலும் கூட கனிமொழி வர வேண்டும், தமிழ் மொழி பேச வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற கலரசிக பெருமக்களே, சேரிலே அமர்ந்து கொண்டு செழுத்தமிழ் கேட்கின்றவர்களே, மண்ணிலே அமர்ந்து கொண்டு மாணிக்க தமிழ் கேட்கின்ற நெஞ்சங்களே, நான் கூட மண்ணில உட்கார்ந்து மானம் கட்டின ஏதாவது பாருங்க. நடுவரவர்களே, யதார்த்தத்தை பேசணுங்க. இன்னைக்கு இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்குங்க? எத்தனையோ தலைப்புகள் இருந்தாலும் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கையா பின்பான வாழ்க்கையான எவ்வளவோ விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டாலும் கூட, எதுக்காக இந்த புது தலைப்பாவே நினைச்சு நினைச்சு மக்கள் விரும்பி கேக்குறாங்க தெரியுமா? என்ன விரல்ல சொலக மாட்டிட்டு வந்திருக்கீங்க? தெரியுமா? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு கனவு இருந்திருக்கும் சார். இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆக போறவங்க இருக்காங்க. நடுவர்களே, பிரிச்சுட்டேப்பா ஊராளா, இதான் பிரிச்சு மேயிறதுன்றது. இந்த சாதாரண ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேனா? மேயிறதுக்கு தெரியுமா? நடுவரவர்களே, அறிவாளி பத்து அறிவாளிங்க. அவன் என் பையன், பத்து நாளைக்கு முன்னாடி பயங்கர காய்ச்சங்க பதறி போயிட்டேங்க. நானு நேர கூப்பிட்டீங்க வாடா செல்ல, ஒரு பாராசிட்டமால் மாத்திரை முழுங்கனா முழுங்குவானாக்க அவன் முழுங்கல. ஏன்னா அறிவாளி பத்து அறிவாளி அவன். கொடுமை என்ன இருக்கு பட்டிமன்றத்துல? பேசுற ரெண்டு வார்த்தை 45 அறிவாளி வந்துருக்கு மாட்டிக்கிறா? இல்ல சார், ஸ்கிரிப்ட் மறந்து போகிறேன். முன்னாடி இருக்க வாழ்க்கையில அன்பு பண்பு பாச நேசம் எல்லாம் இருக்குது நினைக்கிறீங்களா? கிடையாது சார், அதெல்லாம் நடிப்புங்க. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நேர் வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று
உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எந்த கடையில் விற்கிதா சார்? நான் பாடின பாட்டு அப்படியே மறந்து மெய் மறந்து எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு இருக்காங்க, கைதட்டி ரசிச்சுட்டு இருக்காங்கங்க. இப்பேற்பட்ட குழந்தைங்களாம் பெற்றவங்க வளர்த்த ஆளாக்க நினைக்கிறாங்கக்கா, நடக்குதா? அதுதான் என் பிரச்சனை. அது சவுண்டு வைங்கப்பா, அவங்க இதில் கொஞ்சம் சவுண்டு வைங்க. ஆமாண்ணே. ஏன் டக்குன்னு இறங்கிருச்சு? உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குழச்சி வச்சுருக்காங்க. நெமிக்கிறலாம் தேவையில்லைங்க, இங்கே வாய்ஸ் மட்டும் பாலா போன 15,000 ரூபாய் வாங்குறதுக்கு எத்தனை குழந்தை நான் குழைக்க வேண்டியிருக்கு பாருங்க. என்ன எப்படி பிச்சை எடுக்க வச்சிருவீங்க நீங்கள்? ஒரு ஆளும் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்ங்க, கடைசியில் வாடகைக்கு தான் மதுரை போடுங்க. நிஜமாவே சொல்றேன் சார். ஆமா, வாடகைக்கு டோல் கட்டில் 25 ரூபாய்க்குறாங்க. இல்லை சார், முகஸ்துதிக்காக நான் பேசவே இல்லைங்க. எத்தனை நடுவர்களிடம் நாங்கள் பேசினாலும் கூட அந்த நடுவர்கள் எவ்வளவு தொகை வாங்குறாங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க. குறுந்தொகை வாங்கினாலும் பெருந்தொகை பேச்சாளர்களாக எங்களுக்கு கொடுத்து விட்டு போகிற நடுவர் இவர் மட்டும் தான். போய் வீட்டில் செருப்படி வாங்கி கிடப்பேன், அங்கேயே கொடுப்பேன். கனிமலுக்கு எதுக்கு 10,000 கொடுத்தா? இல்லைம்மா, வருஷத்துக்கு சேர்த்து அப்படி அப்புறம் சார். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் இருக்கும் சார், ட்ரீம் இருக்கும், ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். இங்கே எத்தனையோ பெண்கள் அந்த வாழ்க்கையில் கடந்து தாங்க வந்திருக்குறோம். என்ன கனவு தெரியுமா? பெண் பார்க்கும் படலம். அப்படியா? ஆமாம் சார். சரி, இங்கே நிறைய கல்யாணம் ஆன பெண்கள் இருக்கீங்களா கேட்கா? பெண்கள் மட்டும் ஒரே ஒரு தடவை ஜோராக பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்து பெண்ணாகவே வாழ்ந்துருக்கேன். இந்த பெண்ணுக்கு கைதட்ட ஜோராக ஒரு தடவை கொடுங்கக்கா. ஆண்களும் கொடுக்கலாம். இப்போ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, அடிக்கடி நானும் ஒரு பெண் அதை சொல்லிக்கிட்டே இருங்க, ஆடியன்ஸ் மறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரு அம்மாலாம் யோசிக்குது, பெண் ஆனாண்டு அதே டவுட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கு, கூகுளில் போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. சார், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆச்சரியத்தின் உண்மை. ஒரு நிமிஷம், நீங்கள் ஆமாம் அதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருங்க யாராவது ஆமாட்டில் ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாட்டி பேசுங்க. வேணா கேட்டால் என்னன்னு சொல்லுங்க. நடுவரவர்களே, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்பேற்பட்ட வாழ்க்கை சூழல் நாங்கள் கடந்து தாங்க வந்திருக்கோம். எங்களுக்குலாம் ஆசை இருந்துச்சு சார், பயங்கர கனவுகள் இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டாங்க, ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு வீட்டுக்கார் வரணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கங்க. எங்க நானும் ஆசைப்பட்டேன் சார், என்னோட அழகுக்கு, என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு அஜித் குமாரோ, அட்லீஸ்ட் ஒரு விஜயோ. ஏமா, அஜித் குமார்னா நீங்கள் சாலினி மாதிரி இருக்கணும், சாணியல்ற மாதிரி இருந்தா சார் அட்லீஸ்ட் விஜய் மாதிரியாவது வரணும்னு ஆசைப்பட்டேன் சார். உங்களுக்கு தான் தலைவாசல் விஜய் அதிகம். சூர்யா மாதிரியாச்செல்லாம் விதிங்களா? அப்பையிலேருந்து கனியக்கா கனியக்கான்னு அந்த நடுவரவர்களே, அப்படிலாம் எங்களுக்கு ஆசை இருந்துச்சுங்க. அது வந்து சொன்னது கனியா கனி அக்கா, உங்கள் அக்காவை தான் சொன்னார். ஸ்பீக்கர் தான் வெடிச்சிருக்கேன். மதுரை வீரன் தானே ஐயா? ஏ, எங்கேயா பாட்டியா கணா? என்ன என்ஜின் அவுத்து விட்டு போயிட்டீங்க? நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால அப்படின்னு. ஓ, அதுக்கு ஒரு பாட்டா? யாரும் போக முடியலங்க. நடுவரவர்களே, நான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வரப்போற மாப்பிள்ள இப்படிலாம் வரணாங்க, ஆசையா கனவு கண்டு இருந்தாலும் கூட வர்ற மாப்பிள்ள குட்டையோ சொட்டையோ முட்டையோ கருப்போ சிகப்போ எப்பேற்பட்ட மாப்பிள்ளனாலும் நம்ம எல்லாம் வாழ்க்கை கொடுத்து அவங்க எல்லாம் வாழ வச்சுக்கிருக்கலையாக்கா. நடுவரவர்களே, என்னோட வாழ்க்கையில அந்த சம்பவம் நடந்துச்சு சார். அப்படியா? மிகச்சரியா 7.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்துச்சு. நல்ல வேலைக்கு 7.5 வருஷம். நடுவரவர்களே, மாப்பிள்ள இப்படி உட்கார்ந்து இருந்தார் சார், மொத்தம் 54 இங்க இல்ல கற்பனை, 7.5 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை, கருப்பனா இல்ல கற்பனை. நடுவரவர்களே, வெறும் நம்மளுக்கு வேலையும் இருக்காது, அதே சொல்லிட்டு அதே கவுண்ட் சொல்லிக்கலாம். கற்பனை கற்பனாய் கிடையாது, கற்பிணி கற்பிணி கிடையாது, எல்லாமே அதான். நம்ம ஆளா மட்டும் உட்காந்தா நடுவரவர்களே, உங்களுடைய மேடைக்கு வந்து வந்து நம்மளா பேசி நம்மளா சிரிக்கிறோம், அது மாதிரி தான். நடுவரவர்களே, பாத்தீங்கன்னா மொத்தம் 54 மாப்பிள்ளை என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். ராஸ்கல், அவங்க நம்பர் இருக்கானு கொடுங்க. அது எப்படி உங்களை போய் பொண்ணு பார்க்க வந்தான்? ஏன் ஒரு தேவதையை தானே பொண்ணா பார்க்க வர முடியும்? என்ன பரவாயில்ல, கொஞ்சம் போட்டுமா, நிறுத்திக்கிறோமா? போட்டோம்னா நீங்கள் போயிடக்கூடாதுமா, வயிறு பார்த்து உட்காந்துக்கம்மா. ஆமாம், ஏன்னா கரண்ட் இருக்கும். இன்னும் ஒரு ஒரு கடைக்கு எடுத்து பாருங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படி முன்னாடி வாங்க அக்கா, உள்ள முன்னாடி வாங்க. ஆ, நடுவரவர்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல வெறும் 7.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பொண்ணு பார்க்க வந்த சீனை நான் சொல்லணுங்க. நடுவரவர்களே, என்னை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஓட்டிகிட்டே இருந்தீங்க, என் கலரை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க, என்னுடைய அப்பியரன்ஸ் பார்த்து நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கீங்க சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், எல்லாம் இங்கே இருக்க நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க.
திண்டுக்கல் ஜில்லாவிலே, திண்டுக்கல் ஜில்லாவிலே வச்ச பேர் அழகு யாருன்னா ஃபர்ஸ்ட் கனிமொழி. ஏமா கனி கனின்றீங்களே, இது முக்கனியா இல்ல என்ன மாங்கனியா? நடுவரவர்களே நல்ல யோசனை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பக்கம் வந்த சீனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மாப்பிள்ள பிரகாஷ் இங்க உட்கார்ந்துருக்காருங்க, 54வது மாப்பிள்ளங்க. எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு 53 மாப்பிள்ளையே அவங்க வேணாங்களா இல்ல நீ வேணாம்னு சொன்னேன் தெரியல, எல்லாம் கிளம்பி ஓடி போயிட்டாங்க. 54வது மாப்பிள்ள நம்ம சொந்தக்கார மாப்பிள்ள, எப்படியாவது கரெக்ட் பண்ணிருந்து எங்க அம்மா சொல்லிட்டாங்க சார். நேரம் பார்த்து நானும் கண்ணாடி முன்னாடி நின்று வெக்கப்படுறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இந்த அவர் மாதிரி இப்ப யூடியூப்ல எல்லாம் நான் பாக்கல ஒண்ணு, ஹவு டு வெக்க, ஹவு டு படிங் வெக்கம் தராங்களா இந்த வழியா போகணுமா? சரி, இந்த இந்த இடத்துல நின்று போயிடுவாங்க, இப்படி போவாங்களே கிராஸ் பண்ணி. சரி சரி, காய்கறி என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக, மன்னா குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில கேட்டாக, சீசனத்தியோடு வந்து சீமையில கேட்டாக, நம்ம சின்ன மண்ணூருல கேட்டாக அப்படின்னா, அந்த அளவுக்கு ஜாலியனால வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். இந்த மாப்பிள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க கண்டிப்பா நீ வெக்கப்பட்டே ஆகணும்னு. நடுவர்களை எதிரநிலை சொல்லிட்டு போன மாதிரி யூடியூப்ல எல்லாம் போய் நான் சர்ச் பண்ணலைங்க, நேர கண்ணாடி முன்ன நின்று எப்படிலாம் வெக்கப்படலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மாப்பிள்ள பிரகாஷ் வரப்போறாரு. நான் கல்லூரி பேராசிரியை, நீங்க சொல்லவே இல்லை இல்ல. அப்படியா? கல்லூரி பேராசிரியை, நிஜமா கல்லூரி பேராசிரியை? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. எப்படி வைக்கப்பட்டீங்க இப்ப ஒரு பாஸ்கர் சார் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அண்ணனா? ஆமா, இல்ல ஒரு உதாரணத்துக்கு எங்க வைக்கப்படுங்க பாப்போம் சார். 7.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு திருப்பி எப்படி சார் ரிகர்சல் பார்க்க முடியும்? இது நகைச்சுவை அல்ல. நடுவர் அவர்களே, நான் பாத்தீங்கன்னா வைக்கப்படாம முடிவு பண்ணி வைக்கப்பட்டு பாத்துங்க, நீங்க காசு கொடுத்து கூட்டி வந்திருக்கீங்க நினைக்கிறேன். நடுவரவர்களை வைக்கப்படலாம்னு முடிவுலாம் பண்ணிட்டு அந்த டீ தட்டை எடுத்துக்கிட்டு நேரம் போனீங்க, மாப்பிள்ளைங்க உட்காந்துருக்காரு சார், எட்டி பாத்துறாதீங்க இங்க இல்ல. நடுவரவர்கள் நேரம் போய் அந்த டீ அப்படி காமிக்கிற அந்த மனுஷன் என்ன பாக்குறா, டீய பாக்குறா, டீய பாக்குறா, என்ன பாக்குறாரு சார்? நான் என்ன பண்ணிக்கிறேன், வைக்கப்பட்டு இருந்தேன் நானு. சரியா? அவர் துக்கப்பட்டு இருந்தாரா? என்ன நடந்துச்சு? அந்த மனுஷன் என்ன பாக்குறா, டீய பாக்குறா, டீய பாக்குறா, என்ன பாக்குறாரு? பொசுக்கு நீங்க அம்மா பாத்துட்டாரு சார். அப்புறம் என்ன பாட்டியை பார்த்தாரா? என்ன இல்ல, எங்க அம்மா ஒரு ஆடியன்ஸ் பூரா நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஒரு பெண் அல்லவா, வேர் எஜுகேட்டட் ஃபேமிலியா? என்ன எஜுகேட்டட் ஃபேமிலியா? நேரா பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க அம்மா, சரி இந்த பையனுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்குதான்.